ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா ஹெரால்ட். இது ஒரு அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ண ஒரு பாக்ஸிங் ரிங்கை காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்காரு. ஆப்போனண்ட்ல அமைதியாக காமாக ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவர் தான் இந்த கதையோட ஹீரோ. அவர் பேர் தான் ஹெரால்ட். அவர் ரொம்ப பொறுமையாக இருக்காரு. ஆப்போசிட்ல இருக்கிறவன் வந்து எக்ரி குதிக்கிறான், பட் கீழே தான் விழுந்துடுறான். அந்த ஹீரோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் லேடி காட்டுறாங்க. இவங்க தான் சின்ன வயசுலேருந்து ஹெரால்டை வளர்க்குறாங்க. பெரியவனானதுக்கப்புறம் ரெஸ்லிங்கில் சேர்த்து விட்டுடுறாங்க. ஆனால் ஹெரால்டுக்கு ரெஸ்லிங்னாலே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. இவங்க சொல்கிறாங்க ஒரே காரணத்துக்காக தான் அவர் ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருக்காரு. மேட்ச்சில் அவர் வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணிவிட்டு அந்த கப்பை பார்த்தீங்கன்னா அந்த லேடி தான் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகுது. ஹீரோ ரெகுலராக தான் இருக்கார். அதுக்கப்புறம் வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கப்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்லிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணி ஹெரால்டு வந்து ஒரு பெரிய ரெஸ்லிங் ஸ்டாராக இருக்கார். வீடு ஃபுல்லாகவே கப்பாக தான் இருக்குது. ஆனால் ஹெரால்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓரமாக ஒரு சின்ன பூச்சட்டி வளர்க்கணும் தான் ஆசை. அதுலேருந்து ஒரு செடியிலேருந்து ஒரு பூ முளைச்சிருக்கு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதை பார்த்து பார்த்து வளர்த்துட்டு அது ஒரு ஸ்டூல் மேலே வைக்கிறாரு. ஆனால் அங்கே அந்த லேடி பார்த்தீங்கன்னா அந்த இப்போக்கு ஜெயிச்ச அந்த கப்பை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் இடத்து தேடிட்டே இருக்குது. ஹெரால்டு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சட்டியை ஒரு ஸ்டூல் மேலே வச்சுருப்பாரு. அந்த லேடி பார்த்தீங்கன்னா அந்த பூச்சட்டியை தள்ளி விட்டுட்டு அந்த ஜெயிச்ச கப்பை அங்கே வைக்கும். அதை பார்த்தோன்னா ஹீரோ வந்து அப்செட் ஆகிட்டாரு. ஏய், எதுக்கு அதை தள்ளி விட்டீங்கன்னு. உடனே அவங்க வந்து திட்டுறாங்க, நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஹெரால்டு அப்செட் ஆகிடுறாரு. உடனே பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. உடனே அந்த லேடி கீழே விழுந்த பூச்சட்டி எடுத்து, நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல, இப்போ நான் இதை புடுங்கி போட்டுருவேன் அப்படின்னு காட்ட ஹீரோ பயந்து போய் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே இன்னொரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி அந்த பூச்சட்டியை அங்கேயே கொண்டு வந்துடுது. ஹீரோ ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா அந்த செடியை நான் பிடிங்கிடுவேன் ஆட்டிடுவேன் சொல்லி பயம் காட்டுது. அதை பார்த்தோன்னே ஹெரால்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைட் பண்ணுறாரு. உடனே அந்த லேடி அந்த கப்பு கிட்டே போயிட்டு ஹாப்பி ஆகிடுது, வின் பண்ணிட்டோம் வின் பண்ணிட்டோன்னு. அதே நேரத்தில் அந்த பூச்சட்டியை கீழே போட்டு மிதி மிதின்னு மிதிக்குது. இதை பார்த்து ஹெரால்டு ரொம்ப கோவப்படுறது, என்ன இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக திங்க் பண்ணுறது, என்ன நம்ம லைஃப் எப்படி இருக்குது, எப்போ நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ போகிறோன்ட்டு ரொம்ப சோகத்தில் இருக்காரு ஹெரால்டு. ஒரு நாள் தூங்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா வருது, இந்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு லாக்கர் இருக்குது. அந்த லாக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூச்சட்டியை வைக்கிறாரு. பூச்சட்டியை வச்சுட்டு அவர் ஒரு சின்ன விதையை எடுக்கிறாரு. அந்த விதையை பார்த்து அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அந்த விதையை பார்த்தீங்கன்னா அவர் அந்த பூச்சட்டியில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி அந்த லேடிக்கு தெரியாமல் வளர்த்துட்டு வராரு. இதே மாதிரி நிறைய மேட்ச் நடக்குது. அதே மாதிரி வின் பண்ணுறாரு, கப்பை எடுத்துகிட்டு அந்த லேடி ஹாப்பியாக போகுது. இதே மாதிரி ஹெரால்டு அந்த லேடிக்கு தெரியாமல் அந்த பூச்சட்டியை வளர்த்துட்டே இருக்காரு. ஒரு நாள் ஹெரால்டு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப நேரமாக அங்கேயே நின்றுட்டுருக்காரு. அதை அந்த லேடி பார்த்துடுது. பார்த்துட்டு என்ன பண்ணுறான் இவன் சொல்லிட்டு பின்னாடியே வந்து எட்டி பார்க்குது. எட்டி பார்க்குறதுக்குள்ளே ஹெரால்டே அந்த பூச்சட்டியில் மாமான்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுட்டு பாசத்தோட லேடி கிட்ட கொடுக்குறாங்க. அந்த லேடி வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. பட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆகிடுது, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே ஹெரால்டு ஸ்டேஜுக்கு மேலே போகிறாரு. பின்னாடி அந்த லேடி பார்த்தீங்கன்னா அந்த பூச்சட்டி எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸ்டேஜ் மேலே ஏறிட்டோன்னே ஹெரால்டு சிரிச்சுட்டே இருக்காரு. அவர் ஒரு பிங்க் கலர் மாஸ்க் போட்டிருக்காரு. கீழேருந்து அந்த லேடியை வந்து ஹெரால்டு பார்க்குறாரு. அந்த லேடி வந்து பூச்சட்டியை அகைன் ஆட்டி ஆட்டி காட்டுது, நீ ஒழுங்காக விளையாட நான் இதை பிடுங்கிடுவேன்னு சொல்லி பயம் காட்டுது. ஆனால் ஹெரால்டு இந்த வாட்டி ரியாக்டே பண்ணலை, முடிஞ்சால் பண்ணிக்கோன் மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்டே இருக்காரு. உடனே அந்த லேடி வந்து அந்த செடியை ஆட்டிகிட்டே இருக்குது. ஆடிட்டே இருக்கும்போது ஹெரால்டு சிரிச்சுட்டே இருக்காரு. உடனே அந்த செடி என்ன பண்ணுதுன்னா அதுலேருந்து ஒரு பெருசாக வாய் மாதிரி வந்து அந்த செடி வந்து அந்த லேடியை வந்து கடிக்குது. உடனே ஹெரால்டு வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவர் ஸ்டேஜ் கிட்ட போயிட்டு அந்த மாஸ்க்கை கட்டிட்டு அங்கே ஆப்போனண்ட்டுக்கிட்ட அடி வாங்குற மாதிரி மூஞ்சை காட்டுறாரு. அந்த ஆப்போனண்ட்டும் ஒரு அடி அடிக்கிறான். ஹெரால்டு கீழே விழுந்துறாரு. விழும்போதும் சிரிச்சுட்டே தான் இருக்காரு. அந்த செடி பார்த்தீங்கன்னா அந்த லேடியை முழுங்கிடுச்சு. அதுதான் ஹீரோவோட பிளானு. அதனால தான் அந்த செடியை ரொம்ப நாளாக வளர்த்துட்டே வராரு. அந்த செடியை டிஸ்டர்ப் பண்ணும்போது அந்த செடிக்கு கோவம் வந்து முழுங்கிடும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அந்த விதையை போட்டு அவர் அந்த செடியை வளர்த்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த மேட்ச்சை தோத்ததுக்கப்புறம் அவர் வீட்டை கட்டுறாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த முழுங்கின அந்த லேடியை முழுங்கின செடி நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. பக்கத்தில் அவர் ஜெயிச்ச கப்பு எல்லாத்துலேயும் மண்ணை கொட்டி பூச்சட்டியாக ஆக்கி நிறைய ஃப்ளவர்ஸை வளர்த்துட்டு வராரு. அவருக்கு பிடிச்ச லைஃபை வாழ்ந்துட்டுருக்காரு. எல்லாருக்கும் தண்ணி ஊற்றிட்டே இருக்காரு. பக்கத்தில் அந்த பெரிய முழுங்கின செடியும் இருந்தது, அந்த லேடியை முழுங்கின செடி, அதுக்கும் தண்ணி ஊற்றினார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.